ஓ பன்னீர்செல்வத்திற்கு இறைவன் தகுந்த தண்டனையை வழங்கியுள்ளார் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். அதிமுக கொடி சின்னத்தை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு விதித்த இடைக்கால தடை தொடரும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதிமுக பெயர், கொடி மற்றும் சின்னத்தை ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்த தடை விதிக்க கோரி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது கட்சியில் இருந்து நீக்கப்பட்டும் அதே பதவியை ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்தி வருகிறார் என எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதிடப்பட்டது. இதையடுத்து அதிமுக பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பேடு ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு இடைக்கால தடை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறுகையில், நியாயமான ஒரு நல்ல தீர்ப்பை நீதிமன்றம் இன்று வழங்கியுள்ளது. தொடர்ந்து அதிமுக தொண்டர்களின் மன உளைச்சலுக்கு ஆளாகும் வகையில் குழப்பத்தை ஏற்படுத்தி குளிர்காய நினைக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு தகுந்த தண்டனையை இறைவனே வழங்கியுள்ளார் என்று கூறியுள்ளார்.